Hello friends, welcome to Pebbles. I am going to make Kovai Idiyappam. This is very good. This is also 1 cup of Kovai Idiyappam. We will make 1 cup of 1 cup கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம் 1/2 கப் அரிசி மாவு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாம் அதுக்கு அப்புறம் நம்ம ஹாட் வாட்டர் ஊத்தி mix பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம 1 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு oil விட்டுக்கலாம் நல்லா தண்ணி கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வறுத்து மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம கேழ்வரகு மாவையும் அரிசி மாவையும் வறுத்து எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில கேழ்வரகு மாவு அரிசி மாவு இந்த ரெண்டையும் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது லோ फ्लेம்ல வச்சிட்டு நீங்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஹை फ्लेம்ல வைக்க வேண்டாம் தொட்ட நல்லா சூடு இருக்கணும் அதாவது கையில பிடிக்க முடியாத அளவுக்கு சூடு இருக்கணும் 2 ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்ச மாவு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு உப்பு நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா mix பண்ணுங்க இது தேவையான அளவு மட்டும் ஊத்திக்கலாம் இது நல்லா இந்த மாதிரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம் ஆறனதுக்கு அப்புறம் ஒரு பேட்டர் மாதிரி प्रिபெயர் பண்ணதும் நல்லா கொஞ்சம் கெட்டியா தான் பண்ணனும் ஆறனதுக்கு அப்புறம் நல்லா உருண்டை புடிச்சுக்கலாம் இப்போ நம்ம லைட்டா தண்ணியில நனைச்சு மாவை நல்ல ஒரு பதத்துக்கு கொண்டு வந்தா தான் இடியாப்பம் புளிய முடியும் ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது ரொம்ப தண்ணி மாதிரி இருக்க கூடாது நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க இது வந்து ஒரு 3 minutes வந்து அப்படியே வெச்சுக்கலாம் அதுக்கு அப்புறம் இடியாப்ப குழல்ல வச்சு நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம் 3 நிமிஷம் ஆயிடுச்சு மாவு பாத்தீங்கன்னா நல்லா ஊறி அதாவது நம்ம இந்த மாதிரி உருண்டை புடிக்கிற பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு பாத்தீங்கனாவே தெரியும் கையில ஒட்டுதுனா நீங்க oil வந்து லைட்டா நம்ம மேல ஊத்திக்கலாம் அதாவது மாவு மேல ஊத்திட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடும் இப்போ இத வந்து தனியா எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து இடியாப்ப குழல் வந்து அதாவது இந்த அச்சு எடுத்துக்கலாம் நம்ம அதாவது இடியாப்ப அச்சு சின்ன சின்ன ஹோல் இருக்கிற மாதிரி இத எடுத்துக்கலாம் இத ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி குழல் எடுத்துட்டு மாவு போட்டுக்கலாம் மாவு போறப்ப பக்கத்திலே வந்து என்னன்னா தண்ணி வெச்சுக்கோங்க மினிமம் வந்து ஒரு 3 ல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஊற வெச்சிரணும் இல்லனா வந்து கையில மாவு ஒட்டும் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுக்கறப்பன்னா இந்த மாதிரி நம்ம புடிக்கிற மாதிரி வரும் இந்த பதத்துக்கு வரும் தனியா எடுத்து வெச்சுக்கோங்க இது வந்து என்னன்னா நம்ம இட்லி தட்டலியும் நம்ம பிடிக்கலாம் இடியாப்பத்துக்குனே தனியா இருக்கு அதுலயும் நம்ம ஊத்திக்கலாம் அதாவது புளிஞ்சுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு இட்லி தட்டல தான் நான் செய்ய போறேன் இப்போ நான் இதுக்கு எண்ணெய் ஒரு ஒரு டிராப் விட்டுருக்கேன் இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க இடியாப்ப எடுக்கறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதாவது ஈஸியா வரும் இதே மாதிரி எல்லா தட்டலயுமே நம்ம இந்த மாதிரி ஊத்திக்கலாம் இப்போ நம்ம இது மேல இடியாப்ப புளிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மூடிக்கோங்க மாவு நம்ம உள்ள போட்டோம் இது வந்து கரெக்ட்டா பார்த்து போடணும் நம்ம இந்த மாதிரி போட்டோம் இது நம்ம நல்லா சுத்தி விட்டுட்டோம்னா மாவு நல்லா புளிகிற மாதிரி வரும் இப்போ நம்ம தட்டல புளிஞ்சுக்கலாம் இதே மாதிரி அடுத்த தட்டு எல்லா தட்டுக்குமே இதே மாதிரியே நம்ம ஊத்திக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே மாவை இந்த மாதிரி புளிஞ்சிட்டோம் அடுத்து வந்து இட்லி தட்டல வந்து நம்ம ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதாவது ஸ்டீமிங் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி இருக்கேன் இப்போ நம்ம ஒரு ஒரு தட்டா உள்ள வச்சுக்கலாம் இடியாப்பத்துக்குனே தனி பிளேட் இருக்கு அதுலயே நம்ம ஊத்திக்கலாம் இதுக்கு வந்து ஒரே ஒரு பிளேட் தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இந்த இட்லி குக்கருக்கு ஒரே ஒரு பிளேட் ஃப்ரீ அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா எல்லா தட்டுலயுமே அதாவது இட்லிக்கு ஊத்துற மாதிரி நான் ஊத்திட்டேன் அதாவது பிழிஞ்சிட்டேன் இதை நல்லா கரெக்டாக வைக்கணும் இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ இடியாப்பம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இந்த கலர் வந்துருச்சுனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஹாட் பாக்ஸில் மாற்றிக்கலாம் பார்த்தாவே தெரியும் கலரும் சேஞ்ச் ஆயிருக்கு இப்படி எடுத்தால் அப்படியே இட்லி மாதிரி வரும் இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சுலபமாக எடுக்கலாம் நீங்கள் அதாவது ஒரு ஸ்பூன் இருந்தாலே போதும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதாவது தனியாக இந்த மாதிரி வரும் இதை இதில் வச்சுக்கலாம் ஒரு சிலருக்கு ஸ்வீட் பிடிக்கும் நீங்கள் என்ன தேங்காயும் நாட்டு சர்க்கரையும் வச்சு சாப்பிட்லாம் அடுத்து பிளேட் எடுத்துக்கலாம் இது வந்து 10 மினிட்ஸ் கூட தேவையில்லை இது வந்து 6 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிடுச்சு ஏன்னா ஆல்ரெடி வந்து மாவை நம்ம வேக வச்சிருந்தோம் அதாவது நல்லா வறுத்துட்டு போட்டதுனால சீக்கிரமாக வெந்துடுச்சு இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் இப்போ இடியாப்பம் ரெடி இது வந்து சூடாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது இது வந்து இடியாப்பத்துக்கு வந்து குருமா இதில் நீங்கள் ஸ்வீட்டும் செஞ்சு சாப்பிட்லாம் சுவையான கேழ்வரகு இடியாப்பம் குருமா ரெடி நான் இடியாப்பம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்